வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கமெண்ட்டி. நாங்கள் ஹோஸ்ட் ஸோ காட் ஆஃப் ஆர் சீரிஸில் இருக்க எல்லா கேம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸ்டர் கிட் டீட்டெயில்ஸ் சொல்லி மொத்தமாக பிரித்து மெயின் ஜட்ஜ் காட் ஆஃப் ஆர் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மெயின் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் இருக்க வந்து செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு காட் ஆஃப் ஆர் ரிலீஸ் ஆன எல்லா கேம்ஸையுமே ஃப்ரம் வெத் டு கெத் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ காட் ஆஃப் ஆரோட கிரீக் மித்தாலஜி மொத்தமாக முடிஞ்சிருக்க சமயத்தில் ஒன்லி நம்ம அதை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நார்ஸ் மித்தாலஜி சைடு போக போகிறது இல்லை. ஸோ நார்ஸ் மித்தாலஜியில் இன்னும் சொல்லப்பட்ட வேறு கதைகள் ஏகப்பட்டதற்கு அடுத்த வருஷமே ஒரு கேம் வேறு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. நார்ஸ் மித்தாலஜியில் எல்லா கேம்ஸும் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மொத்தமாவே காட் ஆஃப் ஆர் சீரிஸ்ல இருக்க எல்லா கேம்ஸையுமே வெத்துட்டு கெத்து பண்ணிடலாம். அது வரைக்கும் சேனல் இருக்குதான் பார்ப்போம். பட் நார்ஸ் மித்தாலஜி சைடு நம்ம வந்து போகல. சோ எங்கடா காட் ஆஃப் ஆர் பிஎஸ் ரிலீஸ் ஆனது சொல்லி கேட்காதீங்க, அது இந்த லிஸ்ட்ல இருக்காது. ஒன்லி கிரீக் மித்தாலஜி பேஸ் பண்ணி ரிலீஸ் ஆன அந்த ஆறு கேம்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் வெத் டு கெத் வந்து அரேஞ்ச் பண்ண போறேன். சோ எல்லாருக்குமே தனித்தனி ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். சோ உங்களுடைய ஃபேவரட் என்னன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய பர்சனல் ஃபேவரட் சொல்லிடுவேனா, வெல் நம்ம அதுதான் இன்னைக்கு லிஸ்ட்ல பார்க்க போறோம். சோ லாஸ்ட்ல நான் வந்து என்னுடைய ஃபேவரட்டை சொல்றேன். அண்ட் அகைன் இது என்னுடைய பர்சனல் லிஸ்ட் தான். ஸோ உங்களுடைய லிஸ்ட்டை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணலன்னா இங்கே நைட்டு உங்களுடைய கனவுல கிரியேட்டர்ஸ் வருவார். உஷாரையா உஷாரு. ஸோ ஏன் இப்போதைக்கு இந்த லிஸ்ட்டை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த லிஸ்ட்லேயே கட்டாங்கடைசியில் இருக்கிற கேம் God of War Chain of Olympus. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பிக்கு ரிலீஸ் ஆன ஒரு கேம். உண்மையிலேயே பிஎஸ்பியோட அந்த ஹார்ட்வேரை வேற லெவலுக்கு புஷ் பண்ண ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். பிஎஸ்பி எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வாய்ந்தது, அந்த பிஎஸ்பிட்டா இதெல்லாமே வந்து எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வாய்ந்ததுன்னு சொல்லி காட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ரெடி பண்ணிடுவாங்க. பட் அதை தாண்டி கிராஃபிக் பேஸாக சூப்பராக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே இது வந்து வெத்தாக தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. இதோடைய கேம் பிளே அஃப்கோர்ஸ் ஹேக் அண்ட் ஸ்லாஷ், அந்த கேம் பிளே எல்லாருக்குமே ரொம்பவே ஃபெமிலியர் ஆனது. ஸோ காட் ஆஃப் ஆர் விளையாடுறதுக்கான மிகப்பெரிய காரணம் அதோடைய ஆக்ஷன் பீசஸும் அதை தொடர்ந்து அந்த ஸ்டோரியும் தான். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸ்டோரி வந்து சிம்பிளாக சொல்லப்படுவோம்னா நம்ம அத்தினைக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்வீங்க. பிகாஸ் நம்ம கிரியேட்டர்ஸ் வந்து கடவுளுக்கு அடிமையாக இருப்பார்ல ஒரு 10 வருஷம், அந்த டைமில் நடக்கிற ஸ்டோரி அதை பார்த்தீங்கன்னா இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஹீலியோஸை டிஃபீட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகாக இருக்கும் இந்த ஸ்டோரியோட அவுட்லைன். அண்ட் வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் டெவலப் ஆகாத ஒரு வெப்பன். நீங்கள் காட் ஆஃப் ஆர் 3 விளையாடிட்டு அப்புறம் இதை விளையாடினீங்கன்னா கண்டிப்பாக என்னடா அது மொக்க பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற தாத்தா உங்களுக்கு வரும். நீங்கள் சிம்பிளாக காட் ஆஃப் ஆருங்கிற டைட்டிலுக்காக மட்டும் தான் அதை பார்த்தீங்கன்னா அந்த கேமில் விளையாடுவீங்க. அதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை அந்த கேமில். சீரியஸாக கிராஃபிக்ஸ் தரமாக இருக்கும் அந்த ஹார்ட்வொர்க்கு அந்த டைமில் இது வேறு லெவல் கிராஃபிக்ஸ். பட் அதை தாண்டி இந்த கேமில் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக சொல்ல போனோன்னா டெய்லி ஒரு கடையில் நீங்கள் போய் பிரியாணியாக சாப்பிடுவீங்க, அடுத்த நாள் அந்த கடையில் ஒன்லி தயிர் சாதம் மட்டும் போட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி தான் செம்ம டிசப்பாயின்ட் ஆகிட்டேன் அந்த கேம் விளையாடி. பட் ஸ்டில் நான் எனக்கு பிடிக்கும் காட் ஆஃப் வாரில் வேறு என்ன பிடிச்சதாகணும். இந்த கேம் பிடிச்சவங்க மறக்கமைக்கல கம்மி பண்ணுங்கள். அதை தொடர்ந்து நம்ம ஃபைவ்ல இருக்கிறது காட் ஆஃப் வார் அசென்ஷன். ஸோ கடைசியாக ரிலீஸ் ஆன மெயின் டைட்டில் கேம்னா காட் ஆஃப் வார் அசென்ஷன் தான். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச ஒரு கேம். பிகாஸ் அகெயின் காட் ஆஃப் வார் டைட்டிலில் வருது, அது மட்டும் இல்லாமல் காட் ஆஃப் வார் 3க்கு அப்புறம் செம்மையாக கிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் அகெயின் நான் முன்னாடியே சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான், பிரியாணி தயிர் சாதம் காம்பினேஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதற்கான காரணம் காட் ஆஃப் வார் 3ல நீங்கள் வேறு லெவலில் விளையாடிட்டு இந்த கேமில் அப்படியே ப்ரீக்வலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த கேம் உண்மையில் சொல்ல போனோம்னா ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்னு தான் சொல்லணும். இதை சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. வெறும் இந்த மொத்த கதையுமே ஒரே ஒரு லைனில் சொல்லி முடிச்சிடலாம். நம்ம கிரேட்டோஸ் வந்து தான் செஞ்ச சத்தியத்துலேருந்து மீறி வந்திருக்க அந்த சமயத்தில் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டோஸ் அடிக்க வராங்க, அவங்ககிட்ட தப்பிக்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு லைனில் சொல்கிற அந்த ஸ்டோரியை பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருப்பாங்க. கேம் பிளே ரொம்பவே பெருசாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. வெப்பன்ஸ் கம்மியாக தான் இருக்கும் அந்த சமயத்தில், எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய பசில்ஸு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்த கேமுமே ஏகப்பட்ட பசில் சால்வ் பண்ணி போகிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. கேம் உண்மையிலேயே பிரம்மாண்டமாக தான் இருக்கும். நிறைய பிரம்மாண்டமான கிரியேச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடித்து தம்சம் பண்ணணும். பட் அகெயின் நிறைய பசில் சால்வ் பண்ணி தண்டை போட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் மொத்தமாகவே கழிஞ்சிடும். ஸோ ஸ்டோரின்னு சொல்லி பெருசாக ஸ்ட்ராங்காக இதில் ஒன்றுமே கிடையாது. நம்ம கிரியேட்டர்ஸோட மாடல் கூட ரொம்பவே யங்காக செஞ்சுருப்பாங்க. காட் ஆஃப் ஆர் 3ல அவர் வந்து ரொம்பவே ரகடாக இருப்பார். பட் இதில் கொஞ்சம் பாலிஷ்டாக கொஞ்சம் யங்காக வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆன டைமும் உண்மையிலே தப்பான டைம். எனக்கு தெரிஞ்சு காட் ஆஃப் ஆர் 1க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சுன்னா கரெக்டாக அது வந்து ரீச் ஆகியிருக்கும். பட் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் தேவையில்லாமல் வந்து ஒரு ஓப்பன் எண்டிங் கொண்டு அந்த கேம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும். எதுக்குன்னு தான் தெரியல. ஸோ அதுவே இந்த கேமுக்கு கொஞ்சம் அந்த வெறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி கொடுத்துட்டுச்சு. அதை தாண்டி இந்த கேமில் மல்டிப்ளேயர் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க.
ஸோ நான் கொஞ்ச நாள் அந்த மல்டிப்ளேயர் விளையாடிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மல்டிப்ளேயரும் லைட்டாக போர் அடிக்க ஆரம்பிச்சது. ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த கேம் கொடுக்கணுமே சொல்லி கொடுத்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் இந்த கேமை நம்ம ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம ஃபோரில் இருக்க கேம் காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த கேமை தான் வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் அசென்ஷனுக்கு பதிலாக மொத்த மிகப்பெரிய கேமாக அந்த கன்சோல் ஆஃப்னா கொடுத்துருக்கணும். பிகாஸ் இந்த கேமோட ஸ்டோரி லைன் செம்ம டிமாண்டிங்கான ஒரு ஸ்டோரி லைன். ப்ரீவியஸாக ரெண்டு கேமுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ரெஸ்பைன் இந்த கேமில் இருந்திருக்கு. அகைன் அந்த கிரேட்டஸோட பேக் ஸ்டோரியில் தேவைப்படுற ஆணிகளை மட்டும் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. எஸ் கிரேட்டஸோட அந்த அவங்க அம்மா யார், அவங்க அம்மா எதுக்கு கிரேட்டஸ்கே எந்த ஒரு உண்மையும் சொல்ல. அது மட்டும் இல்லாமல் கிரேட்டஸோட தம்பி அவன் எங்கே இருக்கான், இந்த மாதிரி மூணு பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த இந்த கேமில் தான் நீங்கள் கிரேட்டஸோட உண்மையான அப்பா ஜூஸுங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பீங்க. உங்களோட கையிலே உங்கள் அம்மா சாகும்போது அந்த வலியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக உணரவே முடியும். அதை தாண்டி உங்கள் கையிலேயே டீமோஸ் சாகும்போதும் அந்த வலி உங்களால் உணர முடியும். ஸோ கடைசியில் கிரேட்டோஸ்க்கு யாருமே இல்லைன்னு சொல்லி தனிச்சு நிற்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீல் வரும். நிஜமாலே உங்களுக்கும் அந்த கிரேக்க கடவுள்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோபமும் வரும். ஸோ இப்படி என்ன பண்ணிட்டீங்களேடா, கண்டிப்பாக உங்களை கொல்லாமல் விட மாட்டேங்கிற ஒரு வழியோட தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேமை முடிச்சிருப்பீங்க. அந்த எமோஷ்னல் டச்சு எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் ஆன எந்த ஒரு கேம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய கேமாக கன்சோலில் ரிலீஸ் ஆக வேண்டியது. இதை குட்டியாக வந்து சும்மா ஒரு சைட் ஸ்டோரியாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா உள்ள அந்த அளவுக்கு நிறையவே கண்டென்ட் இருக்கு. அண்ட் இந்த கேமோட வில்லன் தானோட்டோஸ் வர அவரை கடைசி வரைக்கும் டிஃபீட் பண்ணவே முடியாதுங்க. சீரீஸ் அந்தளவுக்கு டஃப் கொடுப்பாரு. நம்ம கிரேட்டோஸ் டீமோஸ் இறந்த அந்த ஒரு ரேஜ் மீட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தானோஸே ஐ மீன் தானோட்டஸே வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாரு. ஃபஸ்ட்டு பிஎஸ்பிக்கு ரிலீஸ் ஆன கேம் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த ஹார்ட்வேரை வேறு லெவலுக்கு வந்து புஷ் பண்ணிச்சு. எனக்கு தெரிஞ்சு செயின் ஆஃப் ஒலிம்பஸை தாண்டி இந்த கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் டிவைசஸ்லேயே கொஞ்சம் ரிச் ஆனது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரி வைஸாகவும் சரி கேம் பிளே வைஸாகவும் சரி செம ஃப்ளூயிடாக இருக்கும். அண்ட் அகெயின் நம்ம எதிர்பார்த்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த கிரியேட்டர்ஸ் உணர்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அவருடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் மட்டும்தான் சூப்பராக ஹேண்டில் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஸ்பாட் லைட்டை இந்த கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கணும். தனியாக ஒரு பிக் ரிலீஸே வந்து பண்ணியிருக்கணும். செம்ம ஸ்டோரியை உண்மையிலே இந்த பிஎஸ்பிக்கு தேவையில்லாமல் ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மொக்க பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை. இதே இப்போ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எமுலேட்டர் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோன்லேயே விளையாட முடியும்னு சொல்கிறாங்க. நான் ஃபோனில் வந்து ட்ரை பண்ணதில்லை. ஸோ எத்தனை பேர் ஆக்சுவலாக அந்த கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா கேமை வந்து உங்கள் ஃபோனில் விளையாடுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கிளக்காமல் பண்ணுங்கள். ஸோ அதை தொடர்ந்து நம்ம த்ரீல இருக்கிறது காட் ஆஃப் வார் 1. எஸ் த ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன கேம். ஸோ இந்த கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸ் வந்து கிக் ஆஃப் பண்ணிச்சு. அண்ட் ஒரு மிகப்பெரிய கேம்பிளிங் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஏன்னா கடவுள்களே வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு ஃபிக்ஷனல் கற்பனை கேரக்டரை கொண்டு வந்து அந்த கேரக்டரை வச்சு உண்மையான மித்தாலஜி காட்ஸ் வந்து போட்டு தள்ளும்போது அதற்கு கண்டிப்பாக எதிர்ப்பு வரும் தான் நினச்சாங்க. பட் உண்மையிலேயே ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இதை வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாங்க. நல்ல வேலை இந்த டைமில் ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா ஏகப்பட்ட பேர் அஃபண்ட் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதை தாண்டி இந்த கேமில் எல்லாமே இருக்குங்க. நம்ம எதிர்பார்க்காத அது வரைக்கும் ரிலீஸ் ஆன கேம்ஸ்லேயே நம்ம எதிர்பார்க்காத ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த கேமுக்கும் ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கும் போட் கேப்டன். அதை தாண்டி இந்த கேமுக்கும் ஒரு சின்ன கெத்து இருக்கும். இப்போ எப்படி கேஜிஎஃப் பார்க்கும்போது ஒரு சின்ன கெத்து வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அதே மாதிரி அந்த டைம் லைனில் 90s கெத்ஸுக்கு ஒரு சின்ன கெத்தை கொடுத்த கேம். நம்ம கிரேட்டோஸ் மாதிரி சும்மா தாறு மர யாருமே இருக்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லி நினைக்க வச்ச கேம். அதையும் தாண்டி எவ்ரி சிங்கிள் மான்ஸ்டர்ஸை டிஃபீட் பண்ணும்போது அந்த கட்சின்ஸ்லாம் வரும்ல, அந்த மான்ஸ்டரையே சும்மா தாறு மாராக வந்து கொலை பண்ணும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரசிக்க முடியும். இந்த கேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் சாய்ஸஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அகெயின் இது ஒரு சின்ன டெஸ்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது எப்படி ரீச் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரான்ச்சைஸே வந்து டெவலப் பண்ணுறதாக இருந்தாகலாம். பட் உண்மையிலேயே இது வந்து வேறு லெவல் சக்ஸஸ் ஆன அப்புறம் அவங்க ஃபுல்லானா இறங்கிட்டாங்க. இந்த கேம் மட்டும் மற்றவங்ககிட்ட ரீச் ஆகாமல் இருந்துச்சு இன்னத்துக்கு காட் ஆஃப் வார்ங்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிருக்கோம். கிராஃபிக் ரொம்பவே கேவலமாக தான் இருக்கும். அகெயின் PS2 ரிலீஸ் ஆனது. பட்டு ஸ்டோரி வைஸாக அப்படியே கண்டு மாதிரி நிற்கும். அதையும் தாண்டி ஆக்ஷன் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஹேக் அண்ட் ஸ்லாஷ்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு விளாண்ட கேம்னா கண்டிப்பாக அது காட் ஆஃப் வார் தான். கண்டிப்பாக என்னுடைய பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்டில் எப்போவுமே இந்த காட் ஆஃப் வார் 1 இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து நம்ம 2 இருக்கிறது காட் ஆஃப் வார் 3. எஸ் காட் ஆஃப் வார் 3 அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கேமுமே பிரம்மாண்டத்தை காமிக்கலைங்க. சீரியஸாக இப்போ வரைக்கும் நான் அடித்து சொல்கிறேன் எந்த ஒரு கேமுமே இந்த அளவுக்கு காட் ஆஃப் வார் 3 அளவுக்கு பிரம்மாண்டத்தை காமிக்கவே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். கிரேட்டோஸ் அவங்க அப்பா ஜூஸை கொள்றதுக்காக இந்த பக்கம் டைட்டன்ஸ் வெர்சஸ் காட்ஸ்ன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதில் நம்ம கிரேட்டோஸுக்கு டைட்டன்ஸு துரோகம் பண்ணும்போது டைட்டன்ஸையும் கொள்றாரு கடவுள்களையும் கொள்றாரு எல்லா கிரேக்க கடவுள்களையும் சும்மா போட்டு பொழந்து எடுப்பார். நான் பார்த்துக்கோங்க
அண்ட் ஒவ்வொரு கடவுளை கொள்ளும் போது அவங்க கிட்ட இருக்க ஒரு வெப்பன் இல்லைனா ஒரு எக்யூப்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துப்பாரு. ஸோ அந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த கேம் ப்ரோக்ரஸ் ஆகும்போது ஃபைனலாக இந்த கேமோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100-150 வெப்பன்ஸ் உங்கள் உடம்புல கேரி பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு அதிகமான வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேமோட மிகப்பெரிய மைனஸே அதுதான், அதிகமான சாய்ஸஸ் இருக்கும், உங்களுக்கு எதை யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. அந்த அளவுக்கு நிறைய வெப்பன்ஸும் இருக்கும், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் காம்பேட்னு சொல்லி இறங்கும்போது முக்காவாசி பேர் உங்களோட கிரேட்டோஸ் பிளேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பீங்க. பிளேட்ஸ் ஆஃப் எக்ஸைல் பட் ஸ்டில் அதை தாண்டி பிளேட்ஸ் ஆஃப் ஹேடிஸ் இருக்கு, பிளேட் ஆஃப் செஃபஸஸ் இருக்கு, காண்ட்லெட் இருக்கும், அந்த சிங்க முக காண்ட்லெட்னு சொல்லி எல்லா காட்ஸையும் போடுறதுலேயே அவங்களுடைய வெப்பன்ஸை நீங்கள் எடுத்துப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு காம்பேட் சிஸ்டமில் எல்லா வெப்பன்ஸையும் யூஸ் பண்ணுற மாதிரி மிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி காம்போஸ் இருந்துச்சுன்னா உண்மையிலே நல்லா இருந்திருக்கும். அது என்ன அந்த காட் ஆஃப் வார்க்கு ஒரு பார்ட் இன்னும் கூட்டி கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் அதை தாண்டி நாம் எதிர்பார்த்தது கிரேட்டோஸோட அந்த கோபம், அந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், சண்டை போட்டு சாகடிக்கிறதுக்கு 100 அடியாட்கள், அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபைனலாக டிஃபீட் பண்ணுறதுக்கு டைட்டன் இல்லைனா பாஸ் பேட்டில் மாதிரி காட்ஸ். அண்ட் இந்த கேமில் எல்லாமே இருக்குது. பசில்ஸ் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டெப்த்தாக இருக்கும். சிம்பிளாக இந்த லிவரை பூச்சியில் பசில் சால்வ் ஆகிடும் அப்படிலாம் கிடையாது. லிட்ரலாக ரூபிக்ஸ் கியூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமில் கொடுத்துருப்பாங்க. அந்த டெப்த்து உண்மையிலே ரசிக்கும்படி இருக்கு. நெக்ஸ்ட் லேயர் பை லேயராக வந்து பார்த்தீங்கன்னா பசில் சால்வ் பண்ணிட்டு போகிற மாதிரி ரொம்பவே அழகாக இந்த கேம் லெவல்ஸ் எல்லாத்தையும் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எல்லா லெவல்ஸுமே உண்மையிலே மிக பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொன்னால் அது வந்து மிகையே ஆகாது. கண்டிப்பாக நான் ஒரு கேமை பார்த்து தக்காளி இவ்வளோ பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்களேடா, இந்த மாதிரி படம் கூட நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணது காட் ஆஃப் வார் 3-ஐ பார்த்து தான். கிராஃபிக்ஸ் கண்டிப்பாக PS3-ஐ வந்து பார்த்தீங்கன்னா கதற விடுங்க, சீரியஸாக PS3 அழும், ஏன்டா என்ன இப்படி சாகடிக்கிறீங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக இருக்காது, பட் ஸ்டில் அந்த பிரம்மாண்டத்தை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். ஸ்டோரி வைஸாக பார்க்கும்போது எமோஷனல் சீக்வன்ஸ் சொல்லி ஒன்றுமே இருக்காது. கிரியேட்டர்ஸ் எல்லாரையும் போட்டு பொலந்து எடுப்பார், அவ்வளோதான். ஒன்லி பழி வாங்குறது தான், அந்த கோபம் மட்டும்தான். அதுக்கேற்ற மாதிரி அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பிளேலாம் பண்ணி அந்த கதையை சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் கதையோட எண்டில் தான் பண்ணது தப்புங்கிறதே உணர்ந்து இந்த உலக மக்களுக்கு ஒரு நல்லதை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு போயிருப்பாரு. உண்மையான வில்லனே நான் தாங்கிற மாதிரி அத்தினாலாம் வந்து பார்த்திங்கன்னா நின்று இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கிரியேட்டர்ஸ் நல்லவனா கெட்டவனாங்கிற ஒரு கேள்வி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எழுப்பியிருக்கும். ஸோ எஸ், இந்த கேமில் மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் நிறைய இருந்தாலும் அதிகமாக தெரிஞ்சது நம்மளுக்கு கோவம் மட்டும்தான். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பார்த்திங்கன்னா அதை தூக்கி நம்ம டூவில் போட்டிருக்கேன். பட் அதை தாண்டி ஒரு ஃபுல் ஃபில்லான மன நிறைவான ஒரு கேமாக எனக்கு வந்து ஃபீல் ஆனது இந்த காட் ஆஃப் வார் 3. எண்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு, பிகினிங் தாறு மாறாக இருந்துச்சு, கேம் பிளே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸ்டில் இது வந்து நம்ம 2 தான், அதை தொடர்ந்து நம்ம 1 பொசிஷனில் இருக்கிறது வேற என்ன, காட் ஆஃப் வார் 2 தான். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிறது தான் நல்லது, செகண்ட் ரிலீஸ் ஆகிறதுல பொக்க பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற தாட் தான் இருக்கும். பட் அந்த ஒரு தாட்டை உடச்செறிஞ்சது இந்த காட் ஆஃப் வார் 2. காட் ஆஃப் வார் 1 வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸை கிக் ஆஃப் பண்ணிச்சுன்னா காட் ஆஃப் வார் 2 தான் இந்த ஃப்ரான்ச்சைஸை வேறு லெவலுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். காட் ஆஃப் வார் 1 அவங்க பண்ண எல்லா மிஸ்டேக்குமே காட் ஆஃப் வார் 2 வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணாங்க. முக்கியமாக ஸ்டோரி வைஸாக சூப்பர் ரிச்சான ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. கிரியேட்டர்ஸோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ஹீரோவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் வந்து காமிச்சாங்க. அகைன் அவர் வந்து ஹீரோவாக வில்லனாக சொல்லி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டர்ஸோட உண்மையான ஃபோக்கஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் தான் முடிவு பண்ணாங்க. கிரியேட்டர்ஸ் யாரை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த ஒலிம்பஸ் கடவுளுக்கும் டைட்டன்ஸுக்கும் நடந்த அந்த சண்டை, அதில் நம்ம கிரியேட்டர்ஸ் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருந்தார், கிரியேட்டர்ஸோட முக்கியமான கோல் தான் என்ன, இந்த கிரியேட்டர்ஸ் என்ன தான் பண்ணி அந்த காட்ஸை தோக்கடிக்க போகிறாருன்னு சொல்லி அந்த கியூரியாசிட்டி, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம் மிக்ஸ்டு ஃபீலிங்கை நம்மக்கிட்ட வந்து கொடுத்துச்சு. அண்ட் வெப்பன்ஸை பற்றி பேசும்போது ஒவ்வொரு காட்ஸோட பவருமே உங்கள் பிளேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியும். அதை தாண்டி ஸ்பியர், ஷீல்டு, அந்த ஆம் காண்ட்லெட் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த வெப்பன்ஸ் எல்லாமே காட் ஆஃப் 3 வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஓவர் ஆச்சு. அது ப்ளஸ் ஏகப்பட்ட வெப்பன்ஸும் இருந்துச்சு ஆல்ரெடி பேசியாச்சு அதை பற்றி. பட் இந்த கேமில் நீங்கள் ப்ரீவியஸாக இந்த கேமை விட அதிகமான வெப்பன்ஸை எடுக்கும்போது அந்த ஒரு ஓவர்வெல்மிங்காக இல்லை, எல்லா வெப்பன்ஸுக்கும் யூஸ் இருந்துச்சு, ஒவ்வொரு யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தியாகவும் இருந்துச்சு. அடுத்து என்னடாண்டா நடக்க போதுங்கிற ஒரு கியூரியாசிட்டியை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு பாஸும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் பசில்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் பை லேயராக கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதை கம்ப்ளீட்டாக காட் ஆஃப் 3 வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணி இருந்தாலும் இந்த கேமில் தான் அதுக்கு அடித்தளம் போட்டிருப்பாங்க. அந்த கேம் பிளே, காம்போ, ஸ்ட்ரைக், ஆக்ஷன் சொல்லி எல்லாமே இந்த கேமில் பர்ஃபெக்ட் அமைஞ்சிருக்கும். நான் போட்டு தள்ளி அதுக்கு வருத்தப்பட்டு ஜூ சொன்னது நான் போட்டு தாலுமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கோவப்பட்டு
டைட்டன்ஸோட ஹெல்ப்பை கேட்டு இந்த மாதிரி பழைய டைம் ட்ராவல்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் அகெயின் ரொம்பவே ஆசமாக வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே காட் ஆஃப் வார் 2 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கும் கிரீக் மித்தாலஜி படி. அது மட்டும் இல்லாமல் சின்ன ஃபன் ஃபேக்ட், நான் ஃபஸ்ட்டு விளையாடினேன் காட் ஆஃப் வார் கேமும் காட் ஆஃப் வார் 2 தான், அதுக்கப்புறம் தான் காட் ஆஃப் வார் 1 விளையாடி 3 விளையாடினேன். ஸோ ஏன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய பெத் டு கெத்து காட் ஆஃப் வார் லிஸ்ட் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ நீங்கள் ஃபஸ்ட்டு விளையாடின காட் ஆஃப் வார் கேம் அது அதுவும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதிர்க்கும் ஹேவ் ஃபன் கைஸ், வாட்டா.